நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், ஒன் இயர் ஆஃப் மாஸ்டர் செலிப்ரேஷன். இன்றைக்கி நம்ம தளபதியோட மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி ஒன் இயரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணுறக்காக நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி இப்போ வரைக்கும் அதை ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் கூட இன்னொரு நியூஸும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த இமேஜோட ஒரு ட்வீட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் தேங்க் பண்ணுற மாதிரி அந்த நியூஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். இவர் இந்த ட்வீட் வந்து போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே தளபதி 67 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காக அப்படின்னா, தளபதி 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாச்சு. அதையும் தாண்டி அவர் தான் அந்த படத்தை கண்டிப்பாக டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 6 மந்த்ஸாகவே இந்த நியூஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. லோகேஷ் அவர்கள் தான் தளபதி 67 படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் அவர்கள் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், தளபதிக்கு ரொம்ப நாளாகவே ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ கூடி சீக்கிரமாக அந்த மாதிரி ஒரு கதையோடு நான் தளபதியை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிறத வேறு சொல்லியிருந்தார். பட் அதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னொரு கதையை நம்ம தளபதிக்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் டைமில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வெளியானதுக்கப்புறமா தான் தளபதி 67 படத்தை இவர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் இதே நாள் வந்து மாஸ்டர் படத்தை வேறு லெவலில் கொடுத்துட்டாரு லோகேஷ் அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி வந்து எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கும் இருந்துச்சு. அப்போ இருந்தே தளபதியின் லோகேஷ் கனகராஜ் காம்போ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் நிறைய தளபதி ஃபேன்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காம்போ வந்து ஜாயின் பண்ணதாக போகுது அப்படிங்கிறத லோகேஷ் அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. பட் அது தளபதி 67 படத்து மூலமாக நடக்க போதா இல்லை அடுத்ததான் நடக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை பற்றி நான் அஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் லோகேஷன் தளபதி காம்போ கூடி சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசை. ஸோ உங்களை யாரும் இந்த காம்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.